ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பூச்சி வேலை, தட் மீன்ஸ் பிளாஸ்டரிங் ஒர்க்கு, எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும், கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பூச்சி வேலையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பூச்சி வேலையில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான். பூச்சி வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்சிங் ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூச்சி வேலை ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு பூச்சி வேலையில் நம்ம கலவையை இந்த மாதிரி இலக்கி அடிக்கக்கூடிய முறை தான் வந்து சரியானதாக இருக்கும். இது தான் உங்களுக்கு பூச்சி லைஃப் கொடுக்குறதாகவும் இருக்கும். பிளாஸ்டரிங் பண்ண செவுத்தில் புதுசாக கிராக்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான மெத்தடில் பூச வேண்டியது ரொம்பவே அவசியம். இதே பூச்சி வேலையை வேலையை எளிதாக முடிக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக எளிமையாக ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லும் கிடையாது, லைஃபும் கொடுக்காது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டு வேலை போடப்பட்ட செவுத்தில் டைரெக்டாக சிமெண்ட்டு பால், அதாவது சிமெண்ட்டையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ண அந்த சிமெண்ட்டு பாலை டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதன் மீது கலவை அடிக்கும்போது அது குயிக்காக பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் பூச்சி வேலை மிக எளிதாக முடிஞ்சிடும். இது வேலைக்கு வேணால் எளிதாக இருக்கலாமே தவிர பரிந்துரைக்கக்கூடியது இல்லை. இனி நீங்கள் கட்டப்போகிற அல்லது கட்டி கொண்டு இருக்கிற வீடுகளில் இது மாதிரி பூச்சி வேலை நடக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏற்கனவே இலக்கி பூசினத்துக்கு பிறகு இப்போ தான் அந்த கலவையை செவற்றின் மீது ஏற்றுறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பூச்சி வேலை முழுமையாக செவத்தில் பிடிச்சிக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டும், கிராக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட செவத்தில் இல்லாமல் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். கிராக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒன்று தான் காரணம் அப்படின்னா அதுவும் இல்லை, க்யூரிங் ப்ராசஸ். க்யூரிங் ப்ராசஸை சரியாக பண்ண வேண்டியதும் ரொம்பவே அவசியம். குறைந்தபட்சம் 7 நாளைக்கு பூச்சி பூசின செவத்தில் க்யூரிங் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இதையும் நாம் கவனிச்சிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படிங்கிறது இன்ஜினியர் மற்றும் வீட்டு ஓனர் இவங்க 2 பேரும் முழுமையாக அதில் முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். பூச்சி பூசுறதுங்கிறது ப்ராப்பரான முறையில் பண்ணும்போது நமக்கு அது நல்ல ஒரு லைஃப்பையும் கொடுக்கும். இப்படி கம்ப்ளீட் பண்ணப்பட்ட வாலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான், ஒரு காம்பவுண்ட் வால் ரெடி பண்ணணும், அதில் உள்ள டீட்டெயில்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.